வெல்கம் டு அவர் கிளாஸ். திஸ் இஸ் டாக்டர் ஃப்ரான்சிஸ் சேவியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சியோடைய ஐஇஎஸ் அண்ட் ஐஎஸ்எஸ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி நடத்துறது. அதை பற்றி எல்லாருக்கும் ஒரு அறிவு உண்டு. ஆனால் ஐஇஎஸ்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் கிடையாது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒரு தனி எக்ஸாம் இருக்குது. அது வேற, இது வேற. இது இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் பற்றியும் நிறைய பேருக்கு தெரியும், சிவில் சர்வீஸ் பற்றியும் தெரியும். இந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் பற்றி நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி 7/4/2021 அன்றைக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போது இது தொடர்பான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லான் இருக்கேன். இந்த ஒரு தேர்வை பற்றியானது, இந்த பணிகளை பற்றியானது. இந்த இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், இந்த ரெண்டு சர்வீஸையுமே ஒன்றா கம்பைன் பண்ணிட்டு ஒரே நாள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. யூபிஎஸ்சியில் இருந்து ஒன்றா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெண்டு சர்வீஸ்க்குமே ஒன்றா நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. இப்போ நம்ம சிவில் சர்வீஸில் எப்படி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கும் ஒன்றா போடுறாங்களோ, அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்க்கும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், இந்த ரெண்டு தேர்வுகளுக்கும் ஒன்றாகவே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி தான் இப்போ ஏப்ரல் 7/2021 அன்றைக்கே வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன். இப்போ பொதுவாக இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடத்துவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடத்துவாங்க. மார்ச்லேருந்து செப்டம்பருக்குள்ள, மார்ச்ல நோட்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த இருக்கக்கூடிய அந்த நாட்களில் பரீட்சையை வைத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி பரீட்சை வச்சு இன்டர்வியூ முடித்து செப்டம்பருக்குள்ள எல்லாத்தையும் வந்து முடிச்சிருவாங்க. அந்த 1 இயர்ல 6 மந்த்ஸுக்குள்ள நீங்கள் போஸ்டிங் போயிடலாம். இது ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு. இப்போ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் அப்படியே சைட் வைஸாக நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனையும் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, மற்றும் பல தேர்வுகளை எழுத முடியும் இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் மூலமாக. இப்போ இந்த 2021 இந்த எக்ஸாமினேஷன் எப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, 7/4/2021 இதோடைய நோட்டிஃபிகேஷன் டேட், லாஸ்ட் டேட் இந்த மாதம் 27ஆம் தேதி 27/4/2021 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த எக்ஸாமுக்கு, சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கணும். அதுதான் ஒரு டீசன்சி. அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க 4/5/2021 இருந்து 10/5/2021 இந்த மே மாதம் இந்த 6 நாட்களுக்குள் உங்களுக்கு வேண்டாம் இந்த தேர்வு எழுதவில்லை என்றால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கணும். ஏன்னா ஐஏஎஸ் தேர்வு மாதிரி எல்லா இடங்களையும் சென்று கிடையாது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 20 சென்டருக்குள்ளே தான் இந்த சென்டர் போடுவாங்க. எல்லா மாநிலத்திலையும் போடுவாங்க, முக்கியமாக 20 சென்டர்கள் இருக்கும், சரிங்களா? இந்த எக்ஸாம் டேட் வந்து 16/7/2021 ஜூலை மாதம் 16ஆம் தேதி தேர்வு நடைபெறும், சரிங்களா? பொதுவாக இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு தேர்வு இது, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்களை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை 19 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர், ஹைதராபாத், நம்மளுடைய சவுத் இந்தியாவில் இருக்க 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சென்டர்ஸுக்கு கீழே யூபிஎஸ்சி சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஃபஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலாட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் இன்னைக்கு 7ஆம் தேதி தொடங்கியிருக்கு, இன்னைக்கே அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. 2 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களுடைய அவங்க அலாட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அதிகமான பேர் சென்னை தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணாங்கன்னா சென்னை போடுவாங்க, இல்லைன்னா நீங்கள் பக்கத்து சிட்டி பெங்களூருக்கோ கொச்சி இல்லை ட்ரிவாண்ட்ரமோ இல்லை நீங்கள் ஹைதராபாதுக்கோ மாற்றப்படும். அதனால தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலாட், முதல்ல வர்றவங்களுக்கு முதல்ல அலாட் செய்யப்படும் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்க்கு 15 வேகன்சியும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு 11 வேகன்சியும் இருக்கு, சரிங்களா? பொதுவாக இது இப்படி தான் வரும். ஒவ்வொரு எக்கனாமிக் சர்வீஸ்க்கு ஒரு 20 வேகன்சி நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு ஒரு 20 வேகன்சி வச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து கம்மியான வேகன்சின்னு நினைக்க வேண்டாம். இது குறிப்பிட்ட சப்ஜெக்ட், எக்கனாமிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படித்தவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? இப்போ சிவில் சர்வீஸ் போல் எல்லாரும் இந்த தேர்வுக்கு நாம் அப்ளை செய்ய முடியாது. குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஏஜ்,
All the candidates would have completed 21 years. 21 வயது நிரம்பி இருக்க வேண்டும். OC candidates க்கு 30 வயது. OBC அதாவது நம்ம MBC BC candidates வந்து 33 வயது. SC ST 35 வயது. Person with disabilities அது வந்து 40% உங்களுக்கு disabilities இருந்தால் உங்களுக்கு 10 வருடங்கள் அதாவது 40 வயசு வரைக்கும் நீங்க எழுதலாம். அதே மாதிரி 6 attempt மட்டும்தான் உங்களுக்கு allowed இதுல. சரி அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் என்ன? இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்க்கு குவாலிஃபிகேஷன் என்ன? இது நான் ரெண்டுமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்கனாமிக் சர்வீஸ் ஒன்னா நோட்டிபிகேஷனோட சொல்லிட்டு போறேன். நல்லா கவனிங்க. இது ரெண்டு ஒன்னா கால்ஃபர் ஆகிறதுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வீஸ்க்கு கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். யூஜி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு பிஜி முடிச்சிருக்கணும் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்க்கு. சரிங்களா? பிஜி இன் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு கல்லூரிகளில் ஒவ்வொரு பேரில் எடுப்பாங்க. ஒரு சில இடங்களில் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க, சில இடங்களில் வெறும் எக்கனாமிக்ஸ், சில இடங்களில் அப்ளைடு எக்கனாமிக்ஸ், சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனோமெட்ரிக்ஸ், சில இடங்களில் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அப்படி வச்சுப்பாங்க. இது எந்த டிகிரியாக இருந்தாலும் அலவுட். கோர் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸாக இருக்கணும், பிஜி இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும், மேக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அதை சொல்லிடுறேன். இங்கே வந்து என்னென்னா, ஏன் நான் சொல்கிறேன்னா, டிஎன்பிஎஸ்சிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்லெலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் மேக்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், ஆனால் இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். யூஜி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுலேயும் நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் ஒவ்வொரு கல்லூரிகளில் ஒவ்வொரு பேப்பர் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு பேரில் வச்சுருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சில இடங்களில் வச்சுருந்தா, மற்ற இடங்களில் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி பல பெயர்களில் அறியப்படும். எனவே எதுவாக இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஜி முடிச்சிருக்கணும் நீங்கள். இப்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஓபிசி ஓசி கேண்டிடேட்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும் 200 ரூபாய் கட்டணும். அதே சமயம் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இதை இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். என்ன வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்? www.upsc.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரி, இப்போ இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பார்ப்போம். நான் இந்த பக்கம் எழுதியிருக்கிறது எக்கனாமிக் சர்வீஸ், இந்த பக்கம் எழுதியிருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி 6-6 பேப்பர் தான். இந்த எக்ஸாமுக்கு மொத்தமாக 6 பேப்பர். நான் சொன்ன மாதிரி 3 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு தேர்வு. இந்த 6 பேப்பரையும் 3 டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 பேப்பர் நடக்கும். சரிங்களா? சைமல்டேனியஸாக இந்த 2 எக்ஸாம் அப்படியே நடக்கும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 பேப்பர் எக்கனாமிக் சர்வீஸ்க்கு 6, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு 6. எக்கனாமிக் சர்வீஸில் ஃபஸ்ட் 2 பேப்பர் பார்ப்போம். ஜென்ரல் இங்கிலீஷ் முதல் பேப்பர் 100 மார்க்கு, ரெண்டாவது பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 மார்க். மிச்சம் இருக்கிறது 4 பேப்பர், ஜென்ரல் எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் 2, ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் பேப்பர் நம்பர் 3, அடுத்தது இந்தியன் எக்கனாமிக்ஸ். இந்த 4 பேப்பருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கு 200 மதிப்பெண்கள். அப்போது மொத்தம் 1000 மார்க்ஸ். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு 1000 மதிப்பெண்கள் மொத்தம். இந்த எக்கனாமிக்ஸில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேப்பருமே அப்ஜெக்டிவ் கிடையாது, சப்ஜெக்டிவ் பேப்பர். நீங்கள் வந்து எஸ்ஏஎஸாக எழுதணும். அதே மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வலுவலான பேப்பராக எழுத முடியாது. ஒரு எஸ்ஏனா இந்த அளவுக்கு தான் இருக்கணும்னு அவங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பரில். ஸோ அந்த அதுக்குள்ளேயே நீங்கள் முடிக்கணும். சரிங்களா? இது கட்டாயம். ஸோ 6 பேப்பருமே எக்கனாமிக்ஸ் தொடர்பானது, சாரி 4 பேப்பர் எக்கனாமிக்ஸ் தொடர்பானது, 2 பேப்பரில் 1 ஜென்ரல் இங்கிலீஷ், இன்னொன்று ஜென்ரல் சயின்ஸ். அப்போது 6 பேப்பருமே எஸ்ஏ டைப்பு, இங்கே அப்ஜெக்டிவ்ஸ் கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்தது நாம் இந்த பக்கம் வருவோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். இதில் என்னென்னு பார்த்து அங்கே பார்த்த மாதிரி ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் இங்கிலீஷ், ரெண்டாவது பேப்பர் சாரி ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு நான் எழுதியிருக்கேன், சாரி ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் இங்கிலீஷும் ரெண்டாவது பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ். சரிங்களா? ஃபஸ்ட் பேப்பர் ஜென்ரல் இங்கிலீஷ், ரெண்டாவது பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ். நான் மாற்றி எழுதிட்டேன், ரெண்டு ஒன்று தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பர், ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு பேப்பர், ரெண்டாவது பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபஸ்ட் பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், செகண்ட் பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தேர்ட் பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபோர்த் பேப்பர். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தொடர்பான 4 பேப்பரில் ஃபஸ்ட்டு 2 பேப்பர், 3வது பேப்பரும் 4வது பேப்பரும் அப்ஜெக்டிவ் டைப் குவஸ்டின்ஸ் தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது உங்களுக்கு. அந்த ஒரு
எக்ஸ்கியூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட்டு பேப்பருக்கு 100 மார்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு, ரெண்டாவது பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 100 மார்க்கு, மூணாவது பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் பேப்பருக்கு 200 மதிப்பெண்கள், நாலாவது பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செகண்ட் பேப்பர் அதாவது அதுக்கும் வந்து 200 மதிப்பெண்கள், அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் அஞ்சாவது அதுக்கும் 200 மதிப்பெண்கள், கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் நான்காவது பேப்பர் அதுக்கும் 200 மதிப்பெண்கள். ஸோ இந்த பக்கமும் 1000 மார்க், அந்த பக்கமும் 1000. இப்போ இந்த பரீட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாமும் ஒன்றா கால்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் இருக்கு இல்லைங்களா, ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த ரெண்டு பேப்பருமே இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் காமன் ஆனது. ஒரே குவஸ்டின் பேப்பர் தான் தருவாங்க சரிங்களா, ஒரே குவஸ்டின் பேப்பர் ரெண்டுத்துக்குமே. அதனால் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரெண்டாவது பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 80 குவஸ்டின்ஸ் இருக்கும். இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் ரெண்டு அப்ஜெக்டிவ் பேப்பர் இருக்கு பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2, அந்த பேப்பரில் 80 கேள்விகள் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்ஸ். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணணும். அப்போ என்னாகும், அதில் ஒரு கேள்விக்கு 2.5 மார்க்ஸ் அப்படின்வாங்க. அப்போ எத்தனை ஆகுது, 200 மதிப்பெண்கள். அது இல்லாமல் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா பேப்பருமே எக்கனாமிக்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரெண்டு பேப்பர் மட்டும் அப்ஜெக்டிவ் டைப். அதுக்கு அடுத்த வந்து பேப்பர் அடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் அந்த பக்கம் இந்த பக்கமும் காமன் பேப்பர். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலையும் மட்டும்தான் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இது உங்கள் சப்ஜெக்ட் வைஸ்ன்றதுனால, உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்ட்ன்றதுனால இது இங்கிலீஷில் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக டிஃபிகல்ட்டி இருக்காது. சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதுமானது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஆகட்டும் எக்கனாமிக் சர்வீஸ் ஆகட்டும், இதற்கான புக்ஸை நான் அடுத்த வகுப்பிலே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் வந்து சொல்லிடுவேன், எந்தெந்த புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு. இப்போ இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது முக்கியமாக என்ன, இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா ராஜீவ், ராஷ்மிகா என்றவங்க போன வாட்டி 2020 17th ரேங்க் வாங்கியிருக்காங்க கேரளா மாநிலத்தில் இருந்து. அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவங்க இந்த மாதிரி பல பேருடைய அடிப்படையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த தேர்வுக்கு எப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எஸ்ஏவும் கன்க்ளூஷன் இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் இருக்கணும். ஒவ்வொரு எஸ்ஏவுக்கும் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனும் கன்க்ளூஷனும் எழுத வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆன்சர் வந்து பாயிண்ட் வைஸாக இருக்கணும், ஒவ்வொரு ஆன்சரும் பாயிண்ட் வைஸாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு எஸ்ஏவுக்கும் நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன, டயக்ராம்ஸ் இருக்கிற இடத்துல கட்டாயமாக டயக்ராம்ஸை பயன்படுத்தணும். ஸோ இன்ட்ரொடக்ஷன், பாயிண்ட் வைஸ், கன்க்ளூஷன், டயக்ராம், எக்ஸாம்பிள், இந்த 5 விஷயங்களை நீங்கள் வந்து மனசில் வந்து பதிய வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் என்றால் அடுத்தபடியாக உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும், இன்டர்வியூவில் வந்து அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா, உங்களுடைய முக்கியமாக சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் வரும், அடுத்தபடியாக கரண்ட் ஈவெண்ட்ஸில் இருந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க கேள்விகளை. சப்ஜெக்ட்லேருந்து உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜை செக் பண்ணுறதுக்கு ஒரு இரு கேள்விகள், அப்புறம் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து ஒரு இரு கேள்விகள் வரும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய கேள்விகள் எல்லாம் என்னென்னா உங்களுடைய மென்டல் எபிலிட்டியை அசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஸ்பிங் ப்ராப்ளம், கிராஸ்ப் ஆஃப் ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது என்பதை சோதிக்கக்கூடிய வண்ணம்தான் ஒவ்வொரு கேள்விகளும் அமையும். இந்த இன்டர்வியூ நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்டர்வியூ வந்து 200 மதிப்பெண்கள். அப்போது 1200 மதிப்பெண்களுக்கானது தான் இந்தியன் எக்கனாமிக்கல் சர்வீஸும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸும். இன்டர்வியூ கூப்பிடும்போதும் ஒன்றா தான் கூப்பிடுவாங்க, ஒன்றா தான் எக்ஸாம் நடக்கும். இந்த ரெண்டு பேப்பரை தவிர 4 பேப்பர் மட்டும்தான் இதில் வேறுபடுகிறது. அதே மாதிரி நான் சொல்ல போனால் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் +2 ஒரு டிகிரி லெவலில் இருக்கும், அதாவது வந்து ஜென்ரலான எஸ்ஏஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக்கிங், எஸ்ஏஸ் கிராமர் தொடர்பான விஷயங்கள், ப்ரீசைஸ் ரைட்டிங், அந்த மாதிரியானது நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது தொடர்பாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ரெண்டாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் கட்டாயமாக 4 சப்ஜெக்டை அவாய்ட் பண்ணவே முடியாது. முதல் சப்ஜெக்ட் என்னென்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் தொடர்பாக நீங்கள் அன்றாட ஹிந்து நியூஸ் பேப்பர் படித்தாலே போதும், அதில் வந்து கண்டிப்பாக கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து செய்திகள் வரும். அது தொடர்பான முக்கியமான சயின்ஸ் தொடர்பானதோ எக்கனாமிக்ஸ் தொடர்பானதோ விஷயங்கள் கேட்கப்படும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது எந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும்
இந்தியன் பொலிட்டி என்பது அன்அவாய்டபிள். ஸோ இந்தியன் பொலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய சேனல்லையே நான் இந்தியன் பொலிட்டி பற்றி கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரெண்டாவது, மூணாவது வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எஸ்பெஷலி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் பற்றி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த காலகட்டத்தை பற்றி முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஜென்ரல் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி, அதுவும் ஜியாகிரஃபினா இந்தியன் ஜியாகிரஃபி, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த நாலு சப்ஜெக்டுகள் அவாய்ட் பண்ண முடியாது, இந்த நாலு சப்ஜெக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இதுவே போதுமானது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கானதும் ஜென்ரல் இங்கிலீஷுக்கானதும். இனிமேல் அடுத்த வகுப்பிலே இதுக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்க்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும், இப்போ சப்ஜெக்டுக்காக சப்ஜெக்ட் பேப்பர் நாலத்தை கிளியர் பண்ணுறதுக்கு, எக்கனாமிக்ஸ்க்கு நாலு பேப்பருக்கு என்ன படிக்கிறது, என்ன புக்ஸ் இம்பார்ட்டன்ட் புக்ஸ்ன்றது அடுத்த நம்மளுடைய வீடியோவிலே பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆல் த பெஸ்ட், தவற விடாதீர்கள். ஒரு நல்ல ஒரு எத்தான ஒரு வேலை இது, நல்ல ஒரு சிறப்பான ஒரு வேலை இது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளுக்கு நிகரான வேலை வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.